வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல முக்கியமான ஒரு டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல யுனைடெட் நேஷன் கிளைமேட் சேஞ்சுக்கான கான்பரன்ஸ் வந்து நடந்திருக்கு. நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அந்த கான்பரன்ஸ அட்டன் பண்றதுக்காக யுஏஇ வந்து போயிருக்காரு. யுஏஇ போகும்போது அனைத்து நாட்டு தலைவர்களையும் சந்தித்து அவர் வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்திருக்காரு. அப்ப இத்தாலியுடைய பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பேரு ஜார்ஜியா மெலோனி. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம பிரதமர் மோடி அவர்கள் கூட ஒரு செல்ஃபி எடுத்து அவங்களுடைய சோசியல் மீடியாவான ட்விட்டர்ல அந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணிருக்காங்க. குட் ஃப்ரெண்ட்ஸ் அட் COP28 அப்படின்னு போட்டு கீழே ஹேஷ்டாக் மெலோடி அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. மெலோனி மோடி ரெண்டையும் சேர்த்து மெலோடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்காங்க. அந்த புகைப்படம் சோசியல் மீடியால மிகப்பெரிய ஒரு வைரலாக வந்து ஷேர் ஆகி இருக்கு. இந்தியா இத்தாலியுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது நாளுக்கு நாள் அதிகமாகுது அப்படிங்கறத உறுதியா நம்மளால சொல்ல முடியும். அதற்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, இத்தாலி ஃபர்ஸ்ட் சீனாவுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் இருக்கு பாத்தீங்களா, அந்த திட்டத்துல இத்தாலி இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா, கூடிய விரைவாக அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல இருந்து இத்தாலி வெளியேற போறாங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கிளைமேட் சேஞ்சுக்கான கான்பரன்ஸ்ல தான் பிரைம் மினிஸ்டர் வந்து கலந்துகிட்டாரு. 2070 ஜீரோ கார்பன் எமிஷன் கொண்ட ஒரு நாடாக இந்தியா இருக்கும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இந்த கிளைமேட் சேஞ்சுக்கான மிக முக்கியமான காரணம் கார்பன் எமிஷன் தான். அந்த கார்பன் எமிஷனை படிப்படியாக குறைக்கக்கூடிய வேலைகள்ல ஒவ்வொரு நாடுகளும் இறங்கியிருக்காங்க. கார்பன் எமிஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய வழிகள் வந்து இருக்கு. அதுல ஒரு வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலக்கரியை பயன்படுத்தி எலக்ட்ரிசிட்டி வந்து உற்பத்தி ஆகுது பாத்தீங்களா, அதை வந்து குறைக்கணும். நிலக்கரியை பயன்படுத்தி மின்சார உற்பத்தியை வந்து படிப்படியாக குறைச்சு சோலார் எனர்ஜி மூலமாக மின்சாரத்தை உருவாக்குனாங்க அப்படின்னா, அது மிகப்பெரிய ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும் அப்படிங்கிறது ஃபேக்ட். குஜராத் ராஜஸ்தான் போன்ற பகுதிகள் எல்லாம் முழுக்க முழுக்க 90% 90%-95% வீடுகள்ல இந்த சோலார் எனர்ஜி வந்துருச்சு. எல்லா வீட்டுக்கு மாடியிலையும் சோலார் பிளான்ட் வந்து இருக்கு. ஆனா தமிழகத்துல ஒரு 2%-3% வீடுகளில் கூட அந்த சோலார் பிளான்ட்டை நம்மளால பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு வேதனையான ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். குஜராத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிட் மின்சாரத்துடைய விலை வந்து ஒரு 5 ரூபாய்க்கு மேலே வச்சுக்குவோம். நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 4-6 ரூபா அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா குஜராத்தில் பாத்தீங்கன்னா, மேக்சிமம் எந்த வீடுமே எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து கட்டவே மாட்டாங்க. அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லே வராதான். ஏன்னா எல்லா வீட்லையும் சோலார் பிளான்ட் வந்து இருக்கிறதுனால எல்லாமே ஃப்ரீ தான். அந்த சோலார் பிளான்ட்டை பயன்படுத்தி அவங்க வீட்டுக்கு தேவையான ஃபேனு ஃப்ரிட்ஜு டிவி ஸோ எல்லாமே அதுலேயே வந்து யூஸ் ஆகிறதுனால அவங்க வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லெல்லாம் அவங்களுக்கு வரவே வராது அப்படிங்கிற ஒரு தகவலையும் குஜராத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க வந்து முடிஞ்சிச்சு. அதனால தமிழக அரசாங்கம் சோலார் பிளான்ட்டு விவகாரத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு தாழ்மையான வேண்டுகோளா தெரிவிச்சுக்கிறேன். யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஒரு அதிரடியான ஒரு முடிவு எடுத்திருக்காரு. என்ன முடிவு அப்படின்னா, பண்டல்காண்ட் எக்ஸ்பிரஸ் இருக்கு பாத்தீங்களா, எக்ஸ்பிரஸ் வே 296 கிலோமீட்டர், 1700 ஹெக்டேர் அளவுக்கு அந்த நேஷனல் ஹைவே பண்டல்காண்ட் எக்ஸ்பிரஸ் வேல 1700 ஹெக்டேர் அளவுக்கு சோலார் எனர்ஜி பிளான்ட்டை உத்தரப்பிரதேச அரசாங்கம் வந்து அமைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவலை பார்க்க முடியுது. இதே மாதிரி தமிழக அரசாங்கமும் நேஷனல் ஹைவேல ஸ்டேட் ஹைவேல வந்து சோலார் பிளான்ட் இது போன்ற ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு நெட்டிசன்கள் கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. மிக முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக பாலிடிக்ஸ்ல சில நாட்களுக்கு முன்னாடி ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து ஒரு பேட்டி வந்து கொடுத்திருந்தாரு. தமிழக அரசாங்கம் 1000 கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நாங்கள் நடத்திட்டோம் திமுக ஆட்சியில இந்த 2 வருஷத்துல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக வந்து பேசிக்கிறாங்க. இந்த 1000 கோவில் கும்பாபிஷேகத்தை யாரு வந்து நடத்தினது, அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து கும்பாபிஷேகத்தை நடத்துறாங்க. நடத்துவதற்கு காவல்துறை கிட்ட அனுமதி வந்து கேக்குறாங்க, அனுமதி கொடுக்குறீங்க. சோ அதனால நீங்க நடத்தினது 1000 எவ்வளவு பணம் நீங்க கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டே அவர்கள் கேள்வி வந்து எழுப்பியிருந்தாரு. இதை நம்ம நம்மளுடைய சேனல்லயே நம்ம வந்து போஸ்ட் வந்து பண்ணிருக்கோம். அதே மாதிரி தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இது மாதிரி கோவில் கும்பாபிஷேகம் 1000 கோவில் கும்பாபிஷேகத்தை நாங்க நடத்தணும் அப்படின்னு திமுக சொல்லுது, அதுக்கும் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேள்விகளை எழுப்பியிருந்தாரு. இதை நம்ம மறந்திருக்க மாட்டோம். இப்ப ஒரு பெரிய ஒரு விவாதத்துக்குரிய ஒரு செய்தி ஒண்ணு கிடைச்சிருக்கு. என்ன தெரியுமா, கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் ஸ்ரீ கரிவரதராஜர் பெருமாள் கோவில், ரொம்ப பாப்புலரான ஒரு கோவில். அந்த கோவிலுடைய கும்பாபிஷேகத்தை வந்து நடத்துவதற்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து முடிவெடுத்திருக்காங்க. கும்பாபிஷேகம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கோவில் திருப்பணிகள்லாம் வந்து நடக்கும். ஓகே, சேதமடைந்த சில பகுதி வந்து அந்த கோவிலில் இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் புதுப்பிச்சு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு சில வேலைகள் வந்து நடக்கும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒன்றாக சேர்ந்து அவங்கவுங்க அவங்களால முடிஞ்ச காசை வந்து போட்டு
2.5 கோடி ரூபாய் அளவுக்கு ரொம்ப அற்புதமாக அந்த கோவில் திருப்பணியை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. அப்படி திருப்பணியெல்லாம் முடிந்த பிறகு 1ஆம் தேதி 12ஆம் மாசம் 2023 அதாவது நேத்து காலையில 7:00 to 8:30 கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு வந்து எடுத்துறாங்க. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து அனுமதி வந்து கொடுக்கல, அனுமதி இல்ல, இப்போதைக்கு அனுமதி இல்ல அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இதற்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அன்னூர் ரீஜியன்ல இருக்கக்கூடிய பாஜக இந்து அமைப்புகள் கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க. மேலும் ஒரு அறிவிப்பை வந்து வெளியிடுறாங்க, என்ன தெரியுமா, அன்னூர்ல காலையில 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் அந்த 1ஆம் தேதி 12ஆம் மாசம் 2023 எல்லா கடைகளையும் அடங்க கடை அடைப்பு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வந்து வெளியிடுறாங்க. பிறகு இந்து சமய அறநிலையத்துறை பேச்சுவார்த்தை வந்து நடத்தி இல்ல இல்ல கடை அடைப்பு போராட்டத்தெல்லாம் நடத்த வேண்டாம், நாங்க வந்து ஒரு ஆலோசனை செய்து முடிவெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை வந்து நடத்தி 14ஆம் தேதி 12ஆம் மாசம் 2023 கும்பாபிஷேகத்தை நீங்க நடத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப பாஜகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு ஆகக்கூடிய எல்லா செலவுகள் இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஒளி வந்து போடுறது, மேளம் வந்து வைக்கிறது, பூ யூஸ் பண்றது, அந்த ஹோமத்துக்கு தேவையான அந்த பொருள்கள் இருக்கு பாத்தீங்களா அது வாங்குறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி கும்பாபிஷேகத்துக்கு ஆகக்கூடிய எல்லா செலவுகளையும் உபயதாரர்கள் இருக்காங்க பாத்தீங்களா நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. அவங்க கடிதம் எழுதி கொடுத்த பிறகுதான் இந்து சமய அறநிலையத்துறை கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க. பாத்துக்கோங்க, அந்த கோவில் திருப்பணிக்கான அந்த செலவையும் அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒன்றாக சேர்ந்து நடத்திருக்காங்க. அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்காக கூடிய செலவையும் உபயதாரர்கள் நாங்க வந்து ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் அனுமதி கொடுத்துருக்காங்க. இப்படிதான் 1000 கோவில்ல கும்பாபிஷேகம் வந்து நடந்துச்சு. ஆனா சிம்பிளா 1000 கும்பாபிஷேகத்தை நாங்க நடத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கவர்மெண்ட் ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகளை வந்து போட. சோ இப்ப இந்த டாபிக் டாக் ஆஃப் த டவுனா வந்து மாறி இருக்குங்க. ஓகே, இந்த டாபிக்கை பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம். நன்றி, ஜெய் ஹிந்த்.